இப்போ நம்ம விளம்பரங்களில் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் சேஃப் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி நிறையா பார்க்குறோம். அது உண்மையாக கிடையவே கிடையாது. சல்ஃபேட்டுங்கிறது வந்து க்ளீன் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது இருந்தால் தான் நல்ல ஹேரை வாஷ் பண்ண முடியும். சல்ஃபேட்னால எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. சல்ஃபேட் எங்கேருந்து வருதுன்னா நம்ம தேங்காயிலேருந்து வருது. இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து நம்ம ஹேர் கலர் பண்ணியிருக்கிறோம், ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கிறோம், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறவங்க சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஹேரை, அந்த கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அவ்வளோதான் இதோட வேலை. பட் ஜென்ரல் பப்ளிக் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆயில் போகாது, அழுக்கு போகாது, பொல்யூஷன் போகாது. அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறப்போ டேண்ட்ரஃப் அதிகமாக தெரியும், டெட் ஸ்கின் அக்யூமுலேஷன் ஆகும் ஸ்கேல்பில். ஸோ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு இந்த மாதிரி பர்டிகுலர் கண்டிஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி அஸ் அ ரெகுலர் பேசிஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறது வந்து பேபி ஷாம்பு தான் பாதுகாப்பானது, நான் சின்ன வயசுலேருந்தே பேபி ஷாம்பு தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய தப்பு. பேபி ஷாம்பு வந்து ஹை ஆல்கலைன் பிஹெச்னு சொல்லுவோம், பிஹெச் 7.0. அதோட வேலை என்னென்னா குழந்தைங்களுக்கு கண்ணில் தண்ணி வராமல் இருக்கணும், அதுதான் அதோட வேலையை தவிர க்ளீன் பண்ணுறது வேலை கிடையாது. ஸோ பேபி ஷாம்புவை அடல்ட்ஸ் போடுறது ஹேரை பாதிக்க தான் தெரியுமே தவிர அதுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ பெரியவங்க யாரும் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணவே வேண்டாம், ஏன்னா அது ஹை ஆல்கலைன் பிஹெச், பிஹெச் அதிகமாக இருக்கிற ஷாம்பு அது. தென் டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ். டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு ஸ்கின் டைப்புக்கு சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. டேண்ட்ரஃபை க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். டேண்ட்ரஃப்னு பர்டிகுலர் ஷாம்பூஸ் இருக்குது, அதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டேண்ட்ரஃப் ஷாம்பூஸோட வேலை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான், அதை டெய்லி போட வேண்டாம். யார் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும், பாரபன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீங்கிற விளம்பரத்தை பார்த்து நம்ம போகணுமா, பேபி ஷாம்பு தான் இன்னும் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா, இதெல்லாம் ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.